ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் மறுபடியும் நாம் தொடர்ந்து பாக்கிய வசனங்களை குறித்து தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தருகிற உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போம். இந்த வருடம் முழுவதும் பயணம் செய்வோம். கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி காட்டுவோம். அதற்கு நமக்கு நீடிய பொறுமை அவசியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:15-27 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இன்று தியானிக்க போகிற வசனம், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தலைப்பு என்ன தெரியுமா? நாம் ஏன் கோபப்படுகிறோம்? நாம் செய்வது எல்லாமே ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனே செய்யப்படுகிறது என்பதை தொடர்ந்து கவனிப்போம். வாழ்க்கையின் அநேக மனமடிவுகள் நாம் கொண்டுள்ள தவறான இலக்குகள், அவற்றிற்கு தடையாக நிற்கும் தடை கற்கள் இவற்றாலேயே ஏற்படுகின்றன. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கூற விரும்பினால், கடைசியாக நீங்கள் கோபப்பட்ட சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள். நீங்கள் உங்கள் இலக்கை அடையாளம் கண்டுகொண்டு அதை தடை செய்தது எது என்று அறிந்து கொண்டால் உங்கள் கோபத்தையும் மனமடிவையும் மூட்டிவிட்ட காரண காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு மனிதன் தனது உள்ளத்தின் ஆழ்ந்து மறைந்திருந்த கோபத்தின் காரணத்தை நான் கண்டுபிடித்து கூற முடியுமா என்று கேட்டான். அவனது கோபம் அவனது இலக்கை அடைய முடியாதவாறு தடை செய்த காரியங்களே என்பதை சீக்கிரத்தில் ஒரு ஆலோசகராக ஒருவர் அதை கண்டு கொண்டதாக சொல்லுகிறார். அவன் வாழ்க்கையின் இலக்கு பணம் சம்பாதிப்பதுதான். நான் ஒரு வெற்றி பெற்ற முக்கியமான மனிதன் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டுமானால் நான் ஏராளமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் எனது குறிக்கோள் என்று அவன் வாதாடினான். அவன் மனைவி அவன் அதிக நேரத்தை தன் தொழில் விஷயமாக செலவிடுவதை கண்டித்த போது தனது இலக்குக்கு தடை வருவதாக உணர்ந்து கோபப்படுவதுண்டு. ஏனெனில் அவனது இலக்குக்கு அவள் தடையாக இருப்பதாக உணர்ந்தான். யாருமே தடையாக வரக்கூடாத இலக்கை ஏற்படுத்திக் கொள்வதுதான் கோபத்தை மேற்கொள்ளும் வழி என்பதை ஒரு ஆலோசகராக அவனுக்கு அவர் சுட்டிக்காட்டினார். அது என்ன இலக்கு? கர்த்தரை பிரியப்படுத்துதல். முதலில் அவன் அதை எதிர்த்தான். ஆயினும் அவன் கொண்டிருந்த இலக்கு வேதத்துக்கு முரணானது. அந்த முரண்பாடான இலக்கை தடை செய்யும் போது கோபம் எழும்புகிறது என்பதையெல்லாம் அவன் உணர்ந்து கொண்ட உடன்தானே தேவனோடு புதிய ஒப்பந்தம் செய்து விடுதலையும் பெற்றான், மகிழ்ச்சியும் அடைந்தான். அன்றிலிருந்து அவன் இலக்கு பணம் சம்பாதிப்பதல்ல, தேவனை பிரியப்படுத்துதல் என மாறிவிட்டது. ஒன்றை திட்டமாக இங்கு அழுத்தமாக ஒன்றை பதிய பண்ணுகிறேன். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை நியாயமான மனித ஆசையே, அதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் அது ஒரு ஆசையாக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர அது வாழ்க்கையின் இலக்காக மாறிவிடக்கூடாது. ஊழியத்திற்கு பணம் தேவை, குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் தேவை, நாம் ஒன்றை வாங்குவதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பணம் தேவை. பணம் பாவமோ இல்லாவிட்டால் பணம் சம்பாதிப்பதை பற்றி வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பணத்தை சேமிப்பதை பற்றியும் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. இந்த வருடத்தை துவங்கின நீங்கள், நாம் உழைக்க மனமில்லை என்றால் உண்ணலாகாது. சம்பாதிப்பதை எருமினிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பாதிப்பதின் ஒரு பகுதியை தேவனுக்கு நன்றி உள்ள காணிக்கை செலுத்த வேண்டும் என்றும் வேதம் நமக்கு அது போதிக்கிறது. அது மன விருப்பத்தின்படி செய்யப்பட வேண்டும், அது கட்டாயமாய் அல்ல. ஆகையால் பணம் நமக்கு தேவைதான். ஊழியத்துக்கானாலும் ஆலயத்தில் பொருள் வாங்குவதற்கும் ஆலயத்தில் ஊழியங்களை செய்வதற்கும் பணம் தேவை. ஆனால் அதுதான் நமது இலக்கு அல்ல. நமது பணி ஆத்தும ஆதாய பணி. ஆத்தும ஆதாய பணியை எப்படி நாம் ஈஸியாக செய்யும் வழிமுறைகள் என்ன, செலவில்லாமல் எப்படி நாம் தேவ ராஜ்யத்தை விரிவடைய செய்ய முடியும் என்பதை தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு நாம் திருச்சபைக்கு போதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையால் உங்களுக்கு ஏற்படும் கோபத்தினுடைய காரணத்தை இந்த வார்த்தையின்படி நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுடைய இலக்குக்கு தடையாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் உங்களுடைய கோபம் வெளிப்படுகிறது. ஆகையால் இந்த கால வேளையில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனை பிரியப்படுத்துவதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டால் அதுதான் நம்முடைய இலக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது நான் இன்றைக்கு தேவனை பிரியப்படுத்துவேன். இந்த வருடம் முழுவதும் ஒரு காரியத்தை செய்யுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே ஆண்டவரே உமக்கு பிரியமாக நடந்து கொள்ள கிருபை தாங்க, உம்மை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்கள் கேட்கும் போது தேவன் அதை அருளி செய்வார். வருடத்தின் முடிவிலே கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துவார். உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய தொழிலகத்திலும் நீங்கள் படிக்கிற இடத்திலும் நீங்கள் வெற்றியாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ.